நம சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள தகவல்களை வீடியோக்களாக போட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட்டை சென்று பார்த்து பயன்பெறுங்க. இரண்டும் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜி அப்படி அதிர்ஷ்ட பயிர்வைக்க, தீர்மான பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு ஜாதகம் நம்ம பார்க்க போகிறோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 14/12/2022 நேற்று அவங்க காலை அமைச்சராக பதவியேற்றாங்க. அந்த பதவியேற்ற நாளுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், வருங்காலங்களில் இவங்க உச்ச பதவியெல்லாம் இவங்க அடைவாங்களா அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்களுடைய ஆய்வு ஜாதகமாகவும் நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல அவங்க பதவியேற்ற நாளினுடைய கிரக நிலைகளை பார்த்துருவோம். அந்த அடிப்படையில் அவங்க 14/12/2022 9:38 AM காலையில் சென்னையில் இவங்க ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றிருக்காங்க. இவங்களுடைய பதவியேற்ற நேரத்தில் உள்ள லக்னம் அப்படி பார்க்கும்போது, மகர லக்னத்தில் இவங்க சிம்ம ராசி, மகம் நட்சத்திரத்தில் இவங்க பதவியேற்றாங்க. இவங்களுடைய ஜனனகால நட்சத்திரம் எது அப்படின்னா மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமாக, சேமதாரையாக, அதாவது நன்மை அளிக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த மகம் நட்சத்திரம் வரும். அந்த நாளில் இவங்க பதவியேற்றிருக்காங்க. லக்னமும் மகர லக்னம். லக்னத்திற்கு 11வது ராசிக்கோ லக்னத்திற்கோ 11வது இடத்தில் சூரியன் அமரக்கூடிய நிலையில் சகல விதமான தோஷங்களும் அடிபடும். அப்படிங்கிற அடிப்படையில் லக்னத்திற்கு 11வது இடத்தில் சூரியன் அமர்ந்து அவரே பரிவர்த்தனை மூலமாக ஆட்சி ஆயிருக்காருங்க. இந்த குரு பகவான் அந்த சூரியனை பார்ப்பதும், இந்த மகர லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9-10 அதிபதி சொல்லக்கூடிய புதன் சுக்ரன் இருவருமே இணைந்து, 12வது இடத்துல சுக்ரனுக்கு மறைவு கிடையாது, குருவினுடைய வீட்டில் அந்த இருவருக்கும் வீடு கொடுத்த குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காருங்க. இங்கே சனி குருவை பார்க்கிறாரு அப்படின்னு எடுக்க முடியாது. எதனாலனா சனி 26 டிகிரி இருக்காரு, குரு இங்கே 6 டிகிரியில் இருக்காரு. அப்போ 20 டிகிரி விலகல தான் இங்கே குருவான சனி வந்து குருவை பார்க்கிறாரு. குரு 5வது பார்வையில் 7வது இடத்தையும், அதேமாதிரி குரு சூரியனை பார்ப்பது என்பதும் இவருடைய லக்னாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த நேரத்திலே ஆட்சி பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் அவங்க வந்து இந்த அமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த கிரக நடிகைகள் எல்லாமே சாதகமான அமைப்பாக தான் இருக்குது. இவங்க மீண்டும் அதே தொடர்ந்து உச்ச பதவிகள்லாம் பதவியேற்கக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்க ஜாதகத்தில் இருக்குங்க. இந்த கிரக நடிகைகள் அதற்கு சாதகமாக இருக்குது. 14/12/2022 இவங்க பதவி வைக்கும்போது அந்த தேதி வந்து 14/1/4/5 ஒரு கூட்டேன்னு, இவங்க 27வது தேதி பிறந்திருக்காங்க. 27க்கு 5வது தேதிங்கிறது ஒரு நல்ல நம்பர் தாங்க. அந்த அதாவது 5னா 1/4, அந்த 14ங்கிறது 1/4/5 வரும், கூட்டேன்னு 5னு வரும். 9:38 கடிகார பிரசனப்படி 9:38 AM இவங்க கையெழுத்து போட்டாங்க அமைச்சராக. அந்த கையெழுத்து போட்ட நேரமும் அந்த சிறப்பான நேரம் இருந்தாங்க. அப்போ எல்லா விதத்திலுமே இந்த கிரக நிலைகள்ங்கிறது ஒரு நல்ல முகூர்த்தமாகவே இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் இவங்க பிறந்த இவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இருக்காங்க. ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசி மிருக சீரிஷம் நட்சத்திரம் பிறந்திருக்காங்க. அதாவது கார்த்திகை மாதம் 12வது தேதி இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்த காலங்களில் பௌர்ணமிக்கு அருகாமையில் ஒரு ஜாதகம் மிகச்சிறந்த யோகமான ஜாதகமாக இருப்பதற்கு மிக முக்கியமான விஷயம், பௌர்ணமிக்கு அருகில் பிறக்கக்கூடிய ஜாதகம் எல்லாமே ஓரளவுக்கு எந்த நிலையிலும் அவங்க எந்த நிலையில் இருக்காங்களோ, அந்த எந்த துறையில் வைக்கிறாங்களோ அதில் ஒரு உச்ச நிலையை அவங்க அடைவாங்க. அரசியல் இருந்தால் அரசியலில் உச்சபட்ச நிலை அடைவாங்க. தொழில்துறையில் இருந்தால் தொழிலில், அதிகாரியாக இருந்தால் உச்ச அதிகாரியாக இருப்பாங்க. இது போன்ற அமைப்பில் இவங்க பிறந்த அன்னைக்கு வந்து அது இருக்கிற பௌர்ணமியிலே சிறந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா, அது அந்த கார்த்திகை மாத பௌர்ணமி, அதாவது திருவண்ணாமலை தீப கார்த்தியை நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பௌர்ணமிக்கு அருகாமையில் இவங்க பிறந்திருக்காங்க. முன்பின் நாட்கள் பௌர்ணமியிலேயோ பௌர்ணமிக்கு முன்பின் நாட்களிலே பிறக்கக்கூடிய ஜாதகம் ஒரு யோகமான ஜாதகம். அந்த அடிப்படையில் இவங்க பிறந்திருக்கிற அமைப்பை பார்க்கும்போது பௌர்ணமிக்கு அருகாமையில் கிருஷ்ணபட்சம் துதியை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. சந்திர அதியோகத்தில் சுக்கரன் சூரியன் புதன் இருவர் அமர்ந்து மூன்று பேர் அமர்ந்திருக்காங்க. இந்த சந்திரன் இந்த சூரியன் 10வது இடத்திலே கும்ப லக்னத்திற்கு, 10வது இடத்திலே சூரியன் திக்பலமாக அமர்ந்திருக்காரு. 7வது அதிபதி அவர் 10வது இடத்தில் திக்பலமாக அமர்ந்தது சமூக சேவையில் மிகப்பெரிய ஒரு உச்ச நிலையில் அரசியல் ரீதியான விஷயங்களில் ஒரு உச்சபட்ச பதவி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சூரியன் தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஷப ராசி மிருக சீரிஷர் பிறந்திருக்காங்க. அந்த சந்திரனும் 4வது இடத்தில் திக்பலமாக அமர்ந்து உச்சமாக அமர்ந்து பௌர்ணமிக்கு அருகாமையிலும் பிறந்திருப்பதும், இந்த குருவும் இந்த புதனும் பரிவர்த்தனை மூலமாக ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது என்பது ஒரு அற்புதமான விஷயங்க. இவங்களுடைய ஜாதகம் பிறந்த காலங்களில் செவ்வாய் தசை 4 வருஷம் 4 மாதம் 9 நாள் வரைக்கும் செவ்வாய் தசை பேருக்கு, அதற்கு அடுத்த தசை அப்படின்னு பார்க்கும்போது 18 வருஷம் ராகுதசையை இவங்க கடந்து வந்திருக்காங்க. இந்த ராகுதசை முடிஞ்ச உடனே இவங்களுக்கு நடந்த தசை அப்படின்னு பார்க்கும்போது குருதசை 16 வருஷம். 2016 4வது மாதத்திலேருந்து இவங்களுக்கு யோகமான தசை, அதாவது ரிஷப ராசிக்கு கும்ப லக்னத்திற்கு மிகச்சிறந்த யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தசையானது இவங்களுக்கு 2016 4வது மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருங்க. சனி தசையில் புதன் புத்தியில் இவங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தற்போது வரக்கூடிய இந்த 2023 ஜனவரிலேருந்து ரிஷப ராசிக்கு கும்ப லக்னத்திற்கு மிகச்சிறந்த பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய
ஆகிறார்னா அந்த சுக்கரன், அந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று சந்திர அதியோகத்தில் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால இந்த புத்தி மிகச்சிறந்த ஒரு யோகத்தை அளிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த அமைச்சர் பதவி இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம், ஜாதக ஆய்வின்படி நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களுக்கு 2023 ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சுக்கர புத்தி 2026 மூன்றாவது மாதம் வரைக்கும் இருக்குங்க. இந்த காலகட்டங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டமாக இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. சுக்கர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தியும் மிக பிரகாசமான ஒரு புத்தியாக இவங்களுக்கு வருது அப்படிங்கிறது 100% உண்மைங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று சுக்கரனுக்கு அடுத்தவருடைய சூரிய புத்தி மிகச்சிறந்த புத்தியாக இவங்களுக்கு வர இருக்குது. இவங்களுக்கு தற்போது ஜனன காலத்தை பொறுத்த வரைக்கும் ஜனனகால சூரியனை கோச்சார குரு இங்கே இருக்காருங்க. இப்போ அதாவது நம்ம நான் சொல்லிக்கூடிய இந்த நேரத்தில் வந்து 15/12/2022 இந்த நேரத்தில் குரு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசியில் குரு பகவான் இருக்காரு. அந்த கோச்சார குரு ஜனனகால சூரியனை பார்க்குறாருங்க. இவனுடைய பிறந்த காலத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு உச்சமான பதவிங்கிற இந்த அமைச்சர் பதவியில் இவங்க இருக்காங்க. இதை தாண்டிய உச்ச பதவி அப்படிங்கிற முதலமைச்சர் பதவியும் இவங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் வெகு விரைவில் இல்லை, அதாவது வெகு விரைவில் அமைய போதுங்க. அந்த அடிப்படையில் இது எதனால் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சூரியனானவரை இந்த குரு இந்த சூரியனை பார்க்கக்கூடிய இந்த நாளில் ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்குது. இவருடைய லக்னாதிபதி தற்போது ஆட்சி பெற்ற நிலையில் தான் இருக்கார். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கும் இந்த லக்னாதிபதி ஆட்சியாகவே இருப்பார் அப்படிங்கிற அமைப்பு வருதுங்க. அது இந்த சனி பெயர்ச்சி வந்தாலும் கூட இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியுடைய சனி லக்னத்திலே ஆட்சி பெற்று நிலைப்பாடும் மேஷத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைவார். அதற்கு அடுத்ததாக 2024 5வது மாதத்தில் குரு வந்து மேஷ இதுக்கு வருவாருங்க. ரிஷபத்துக்கு வரும்போது இந்த இடத்துல இந்த கோச்சார குருவானவர் ஜனனகால சூரியனை பார்ப்பாருங்க. எப்படி இப்போ இந்த குரு இங்கே சூரியனை பார்த்து அமைச்சர் பதவி எப்படி இவருக்கு அமைந்ததோ, அதே போல் அடுத்ததாக இந்த குரு இங்கே பார்க்கும்போது அது நேர் எதிராக அந்த குரு பகவான் அந்த சூரியனை பார்க்கக்கூடிய இது வந்து 9வது பார்வையில் பார்க்குறாருங்க. இது நேர் 7வது பார்வையில் ஆகும்போது 100% உச்சமான ஒரு பதவியானது இவருக்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்பில் மிக உச்ச ஒரு பதவியை இவங்க அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இயற்கையாகவே இவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஜாதகமாக, ஒரு யோகம் பெற்ற ஜாதகமாக இருக்குங்க. ஏன்னா இவங்க செவ்வாய் திசையில் பிறந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10வது இடத்தில் சூரியன் திக்பலம், 9வது இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. இங்கே லக்னத்திற்கு 6வது இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்காரு அப்படின்னு எடுக்க முடியாது. எதனாலன்னா 10வது அதிபதியாக இருந்து அவர் நீச்சம் அடையலை, நீச்ச பங்கம் அடைந்திருக்காரு. எப்படின்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் லக்னத்திற்கு 4வது இடத்திலே உச்சம் அடைந்திருக்கனால இங்கே வந்து செவ்வாய் வந்து வலுவான அமைப்பில் தான் இருக்காரு அப்படிங்கிற அமைப்பு தாங்க நம்ம எடுத்துக்க முடியும். அதே போல் இந்த குருவும் புதனும் குரு 11வது இடத்தோடு தொடர்பு கொள்வது என்பது சிறப்பான விஷயம். ஏன்னா 11 குடையவனும் 5 குடையவனும் 5 பூர்வ புண்ணியாதிபதியும் 11 குடைய லாபாதிபதி இருவரும் பரிவர்த்தனை அடைவது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அந்த அடிப்படையில் இந்த பரிவர்த்தனை ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குது. இந்த குரு பகவான் மறைமுகமாக 11வது இடத்தோடு தொடர்பு கொள்வதும் ஒரு உயர்ந்த ஒரு உச்சநிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பானது இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குங்க. இவங்களுடைய தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர் அவர்களும் 45 வயது காலங்களிலே அவங்க வந்து முதலமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. அதே போல் இவருக்கும் கொஞ்சம் விரைவிலேயே முதலமைச்சர் பதவி தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு. எந்த அடிப்படையில் சொல்றோம்னா, இவருக்கு அடுத்தடுத்து அவருடைய தசாபதிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக இருக்கு. இது வரைக்கும் நடந்த புத்தி கேது புத்திங்க. கேது புத்தியில் ஒன்று அப்படி நார்மலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அடுத்த சுக்கர புத்தி வரப்போகுது ஜனவரி மாதம். அந்த வரக்கூடிய அந்த சுக்கர புத்தி வருவதற்கு முன்பாகவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த அமைச்சருடைய பதவியில் இவங்க அடைஞ்சிட்டாங்க. இதற்கு பிறகு அவருடைய சுக்கர புத்தி சூரிய புத்தி எல்லாமே ஒரு உச்ச நிலையை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளால் ஜாதக ஆய்வின்படி சொல்ல முடியுதுங்க. அதற்கான கிரக நிலைகளும் சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாங்க இந்த கோச்சார குரு, அதாவது 2024 5வது மாதத்துக்கு பிறகு 2025 5வது மாதம் இந்த இடைப்பட்ட காலங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டமாக இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்தே இவங்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலமாகவே அடுத்தடுத்து வர இருக்குது. பதவி ஏற்ற நேரமும் ஒரு சிறப்பான நேரமாக இருக்கிறதுனால வரும் காலங்களில் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்கிற பதவியை இவங்க அடைவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு நம்மளால் இந்த ஜாதக கிரகங்களின் அடிப்படையில் சொல்ல முடியுதுங்க.
இவங்களுடைய ஜாதகம் ஒரு அற்புதமான யோக ஜாதகம். ஒரு ஒரு பௌர்ணமியில் ஒரு பிறந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு அதிகாரியுடைய வீட்டில் ஒரு பௌர்ணமியில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்க உச்சபட்ச அதிகாரியாக இருப்பாங்க. ஒரு தொழிலதிபருடைய வீட்டில் குழந்தை பிறக்கிறவங்க அந்த தொழிலே உச்சநிலை அடைவாங்க. இங்கே இவர் பிறந்திருக்கிறது முதலமைச்சர் வீட்டில், அப்போ கண்டிப்பாக இவரும் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு உச்ச அதிகாரத்தை இவர் அடைந்தே தீருவார் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்தினுடைய அமைப்பில் நம்ம சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவருக்கு இப்போ செல்லக்கூடிய திசையும் ஒரு சாதகமான திசையாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல ஜோதிட ஆய்வுகளை நம்முடைய கடவுளங்க சேனலில் தொடர்ந்து பதிவில் இருக்கிறோம். நம்மளுடைய கடவுளங்க சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்த அதை ஷேர் பண்ணுங்கள். என்னும் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.